என் அம்மாவின் குரல். வீட்டுக்குள் இருப்பவர் குரல் காட்டுக்குள் எப்படி கேட்கும்? வா, ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஐயோ, என்னை கொல்ல பார்க்கிறார்களே! சந்தேகமே இல்லை, இது என் அம்மாவின் குரலே தான். அவர்களுக்கு ஏதோ ஆபத்து. அதெல்லாம் ஒன்றுமில்லை, வா. பிடி ஜெகன். அம்மா, என்ன இது கொடுமை? நீங்கள் ஏன் காட்டுக்கு வந்தீர்கள்? அவர்கள் ஏன் உங்களை கொல்ல வந்தார்கள்? இன்று பௌர்ணமி அல்லவா? உனக்கும் அழகுநாச்சியாருக்கும் நல்ல விதமாக திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக கிரிவலம் வர சிவகிரிக்கு வந்தேன். தனியாகவா? ஆமா, உன் தந்தைக்கு தெரிந்தால் எனக்கு காவலாக 100 சிப்பாய்களை அனுப்புவார். என்னால் நிம்மதியாக கிரிவலம் வர முடியாது. அதனால்தான் யாரிடமும் சொல்லாமல் வந்தேன். ஆனால் நான் மகாராணி என்பது தெரியாமல் அந்த திருடர்கள் என் நகைக்காக என்னை துரத்தி வந்தார்கள். நல்ல வேளை அந்த சிவகிரிநாதன் உன்னை இங்கே அழைத்து வந்துவிட்டார். இல்லை என்றால் என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். சரி சரி, வா மகனே, சிவகிரிக்கு போகலாம். நானா? அம்மா, உன்னை விட்டு தோஷம் விலக வேண்டும் என்றால் நீ கண்டிப்பாக கிரிவலம் வந்தே தீர வேண்டும். நான் சொல்லிக் கொடுத்ததை போலவே நடித்து விட்டீர்கள். உங்கள் உதவிக்கு இந்த பொற்காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கு நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. கல்யாணம் காட்சி பண்ணாம வெறும் நாத சொத்தை கையில பிடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு தான் அப்படி தெரியறது? ஐயோ, தலைபுரா பேன் மெய்தே. எல்லாரும் அண்ணனை சந்தோஷப்படுத்துங்க. உங்க அப்பா செத்து ஆவி ஆயிட்டாரு, நான் செத்தும் ஆவி ஆயிட்டேன், உன் தங்கச்சி மோகினி செத்தும் ஆவி ஆயிட்டா, நீ மட்டும் ஏப்பா இங்க இருந்து கஷ்டப்படுற? நீ செத்துட்டா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆவி லோகத்துல ஜம்பல கடி கும்மா ஜம்பல கடி கும்மா. என்ன கருத்து கிளறது கரிய பூரா காணா? வேற வழி இல்ல, மார்க்கண்டே ராகத்தை வாசிக்கிற வேண்டிதான். ராகத்தை வாசிச்சு தேகத்தை வர வச்சுட்டேன். இவளுக்கு செத்தனால நானும் சாகணுமா? என்ன கதை! கட்டியாச்சு கட்டியாச்சு. பயப்படாதம்மா, என் மகனை நானே கொல்லுவனா? இவன் ஏக்கத்தை போக்கத்தான் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது.
மோகினியிடமிருந்து ஒரு நாள் காப்பாற்றி விட்டோம். ஆனால் நாகபஞ்சமி வரை அவளிடமிருந்து அவனை காப்பாற்ற என்ன வழி? அதுதான் எனக்கு புரியவில்லை. கவலைப்படாதீர்கள் அத்தை, இனி அந்த ஆவி அத்தானை நெருங்கவே முடியாது. அதற்கு ஒரு நிரந்தர வழியை கண்டுபிடித்து விட்டேன். மீண்டும் வந்துவிட்டாள் மோகினி. இப்போது இங்கே ஏழு ஜென்மத்திற்கும் என்னை மறக்க முடியாத இன்ப விழா. சேட்டை ஆசாமியிடம் பலிக்கும், ஆஞ்சநேய சாமியிடம் பலிக்குமா? மூடு வாயை! காத்திருந்தவள் காதலனை நேற்று வந்த நீ அடித்துக் கொண்டு போக பார்க்கிறாயா? பொடி பைத்தியக்காரி, நீ வயதிற்கு வந்த பின் தான் என் அத்தானை காதலித்தாய். ஆனால் நான் கருவில் இருக்கும் போதே காதலித்தவள். எவள் வேண்டுமானாலும் ஜெகனை காதலித்திருக்கலாம், ஆனால் என்னை மட்டும்தான் ஜெகன் காதலித்தார். எனக்குத்தான் ஜெகன், தடுத்தால் உனக்கு நான் யமன். மிரட்டுகிறாயா? அடியே ஆவி, எனக்கு துணை தேவி, என் பக்திக்கு முன்னால் உன் சக்தி செல்லாது. அதையும் பார்த்து விடுகிறேன். புரோகிதரே, என்ன இது? மகாராஜா, இளவரசர் திருமணம் தடையின்றி நடக்க பரிகார பூஜை செய்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறோம். ஓ, பிரசாதத்தை இளவரசரிடமே கொடுங்கள். ஜெகதல பிரதாபா, மன்னிக்க வேண்டும் இளவரசே. திருமணமாக போகும் தங்களுக்கு தங்கள் மனைவியோடு மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரம் வரும். ஆஞ்சநேயர் சுவாமி உருவத்தோடு தங்கள் மனைவியை ஆலிங்கனம் செய்வது அபச்சாரம், மகா அபச்சாரம். மகாராஜா, இதனால் பெரிய விபரீதங்கள் ஏற்படும். ஐயோ ஜெகன், தெய்வ குற்றம் கூடாது, அதை அழித்து விடு. இது ஓவியம் அல்ல, உடலோடு கலந்த பச்சை, இதை எப்படி அழிப்பது? பச்சலை வனத்தில் இதற்கான விசேஷ மூலிகை இருக்கிறது, அதன் சாறுபட்டால் சுவாமியின் உருவம் அகன்றுவிடும்.